2008 மாடல் ரெண்டு ஓனர்ல இருக்கு. ஆமா 70 80 எல்லாமே பேஞ்ச் நம்பர். வண்டி கிளாஸா இருக்கும் உள்ள எல்லாம். ஆனா 2014 எல்லாம் பொலிகோ ஜெட் லைன் தேவையில்லை. சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல் சிங்கிள். நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் எஸ்எம் கார்ஸ் வந்திருக்கீங்க. சூப்பரான ஒரு மிகப்பெரிய கார்களின் கடல். நீங்க ஒரு ஃபோன் கால்ஸ் பண்ணி எனக்கு கேட்கக்கூடிய அத்தனை கார்கள் இங்கே அவைலபிளா இருக்கு. என்னென்ன கார்கள் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு, எல்லா டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்திருக்கீங்க. கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்ற மாதிரி நான் இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டுக்கு போற இடம்லாம் எனக்கு பெருமையும் சிறப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அத்தனை பெருமையும் உங்களை தான் சேரும். என்ன அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வீடியோ பாக்குறீங்க, அதே சமயம் அதை நம்பி நீங்கள் கார்களையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு மேலும் என்கரேஜ் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். ஒரு பெஸ்டான காரை வாங்குறதுக்கு நானும் முயற்சி செய்கிறேன். ஒரு பெஸ்டான காரை வாங்குறதுக்கு என்னுடைய சேனலை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. வாங்க, இங்கே திருப்பூர் எஸ்எம் கார்ஸில் என்னென்ன கார்கள்லாம் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்த்துடலாம். வாங்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2009 ஸ்கார்பியோ எம்வாக் இன்ஜின் வரக்கூடியன்னா விஎல்எக்ஸ். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ வாய்ஸ்மே எல்லாம் வரக்கூடிய வண்டி. திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர் 2277. ஒரே ஓனர் காருண்ணா. இந்த கார் நான் போன வீடியோலையும் நம்ம போட்டு வந்திருப்போம். 5-60 இந்த மாதிரி பிளே வேலை கேட்குறாரு அப்படின்னு. இன்சூரன்ஸ் இந்த காருக்கு கிடையாது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 5 ரூபாய்க்கு கீழே நம்ம எதிர்பார்க்க முடியாது. 5 ரூபாய்க்கு மேலே ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கஸ்டமர். வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 5,40,000 நம்ம கேட்குறோம். 5 ரூபாய்க்கு மேலே ஏதோ சின்ன டிஃபரன்ஸ்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. நாங்கள் எடுத்துக்கும் போது எதுவும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் எதுவுமே இருக்காதுண்ணா, எதுவுமே இருக்காது. பெரிய காரு, நல்ல சீட் கவரு, தரமான சீட் கவர் போட்டிருப்பாரு, நல்ல இன்ஜின் கண்டிஷன், ரன்னிங்கில் இருக்கிற கார். ஸ்கார்பியோ வச்சிருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு சிலர்னால தான் அவங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் கேட்டேன், எடுக்கிறவங்களும் செலவு கேட்கக்கூடாது. 160,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இன்ஜின் மாதிரி முறுமுறுன்னு இருக்குங்க. ஹாக் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு. பாடியில் எதுவும் டென்ட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காதுண்ணா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம இதில் வந்து பெருசாக இருக்க சின்ன சின்னதாக தான் இருக்குங்க. பெரிய லெவலில் எதுவுமே இருக்காது. பாடி சைட் டேமேஜ் நம்ம வண்டி உள்ளே நம்ம பார்க்கலாம், அலோவ் பண்ண மாட்டோம்னா நம்ம நமக்கு. நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அடுத்து கோயிலுக்கு தான் போய் பூஜை போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துற மாதிரி கண்டிஷனாக தான் நம்ம காரை வச்சு கொடுத்துட்றேன். வாங்க, இன்னொரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க. பொலிரோ ஸ்கார்பியோ விஎல்எக்ஸு 10 மாடல் 11 ரிஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் நம்பர், ஃபேன்சி நம்பர் தான். நல்ல ஒரு குவாலிட்டியான கார் உங்களுக்கு, நல்ல தரமாக இருக்கும். உள்ள இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன் 1 லாக் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்காது வண்டி. நல்லா இன்ஜின் நல்லா பொறும்பொருன்னு பக்காவாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ வாய்ஸ் மெயில் எல்லாமே வரக்கூடிய கார் உங்களுக்கு. டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த காரினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 5-50 நம்ம கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அதுக்குண்டான ஒரு ஆஃபர் வந்து இருக்கு, அதை நான் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எடுக்கும்போது நான் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ ஒரு டயர் மட்டும் 2 டயர் போடணும், அதை போட்டு கொடுத்துருவேன். 5,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாங்கிறாரு. வாங்க, நான் 5-10 முன்ன பின்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே, வாங்க. அந்த பக்கம் ஒன்று 7 சீட்டு நிறைய இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இந்த நம்ம 7 சீட்டில் வந்து ஸ்கார்பியோவில் இருந்துங்க ஆமினி வேன் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அது 7 சீட்டு தானே? ஆமாம் ஆமாம். அடுத்தவன் யாருமே நம்ம கொடுக்க முடியாத ஒரு விலை. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸிபி 7 சீட்டர் கார் ஒன்று கொடுக்கலாம் நம்ம, சரிங்களா? 2012 மாடல்னா ஒரே ஓனர் கார் உங்களுக்கு. 2012 மாடல் ஒரே ஓனர், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இந்த எதுவுமே இருக்காது. 2012 மாடல் W8 எக்ஸ்யூபி 500, சரிங்களா? டீசல் வண்டிங்கன்னா ஃபேன்சி நம்பர், திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த கார்னுடைய விலை வந்து 6,50,000 ரூபாய் நம்ம கோட் பண்றோம். ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாம் நாம. 2012 ஒரே ஓனர் எக்ஸ்யூவி 500. என்ன வேரியன்ட்னா W8. ஆமா, ஃபேன்சி நம்பரோட வந்துடும் உங்களுக்கு. விலை கம்மியா கொடுக்குங்க, வண்டியில பெரிய விஷயம் இருக்கும் இல்லைங்க. வண்டி சுத்தமான வண்டி கொடுக்க சொல்றாரு, அவ்வளவுதான். கஸ்டமர் 6,50,000 ரூபாய் கொடுத்துருங்க. அந்த 6,50,000 ரூபாய் ரேட்டு தான் நம்ம சொல்றோம். அதுல இருந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். சீட் கவர் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அது மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். டிரைவர் சீட் போகிறது கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த காருக்கு 5 லட்சம் ரூபா லோன் பண்ணலாம். நான் 2014 பொலிரோ ஜெட் லக்ஸுங்கண்ணா. 2 ஓனர் வண்டி உங்களுக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் வாய்ஸ் மெல்லாம் வந்துருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்ண்ணா உங்களுக்கு. டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லுங்க. சீட் கவர் எல்லாம் இப்போ தான் புதுசாக போட்டார் உங்களுக்கு. TN 47 கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் கார் உங்களுக்கு. இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 6,50,000 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலான்னு சொன்னார் கஸ்டமர். நான் மறுபடியும் அந்த 6,50,000 ரூபா தான் நான் உங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறேன். அதுலேருந்து என்னால் முடிஞ்சளவு சின்னதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெராசோ. இந்த காருக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ரிவ்யூ போடலாம் உங்களுக்கு. ஒரு டீ போர்டு மெராசோ உங்களுக்கு. 2019 மாடல், திருப்பூர் நம்பர், ஒரே ஓனர் உங்களுக்கு.
சரிங்களா. வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கும். 100,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கும். டீ போர்டு, இந்த டீ போர்டில் வந்து இவங்ககிட்ட வந்து நிறைய கார் வச்சிருக்கனால இந்த வண்டி ஓட்டம் கம்மி தான் உங்களுக்கு. ஆமாம், 2020 மாடல். உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே இந்த வண்டியில் வந்து டேங்க் நிறைய டீசல் இருந்துகிட்டே இருக்கும். 1 லிட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வண்டி உங்களுக்கு. அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க இவங்க. இந்த காரனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,50,000 ரூபா கோட் பண்ணுறாரு. சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் வண்டி. வண்டி நம்ம இங்கே நம்ம டீ போர்டுனா எதுவும் 6 மாசத்துக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, இது லைஃப் டேக்ஸ் பண்ணிருந்தாங்க. லைஃப் டேக்ஸ் கண்டிப்பாக டேக்ஸ் கட்ட தேவையில்லை. தேவையில்லை. சூப்பர். ஆமாம், இப்போ எல்லாமே அப்படி வந்துருச்சா லைஃப் டேக்ஸ்? இல்லை, ஆனால் இல்லைங்க, ஒவ்வொரு சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவு இருக்குங்கண்ணா. உங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவு வந்து இருக்கும். மற்றபடியாக ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தார் என்கிட்ட. ரேட் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னாரு. அதை ஒரு ட்ரிப் நம்ம செக் பண்ணிக்கிடலாம் சரிங்களா. இது போக வந்துட்டுங்க, எங்கிட்ட நிறையா கார்ஸ் எல்லாமே கஸ்டமர் பிளேஸ்லேயே நிறைய காரும் இருக்குது உங்கள்கிட்ட. நான் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோங்கன்னா ஜெட்டலக்ஸு எம்பாக் இன்ஜின் வந்துடக்கூடிய கார் தானே. 2017 மாடல்னா உங்களுக்கு. 2017 மாடல், ஒரே ஓனரு. 1,05,000 கிலோமீட்டர், 1,26,600 கிலோமீட்டர் ரோடே இருக்கும். நல்ல குட் கண்டிஷனான கார். டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வண்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 800,000 ரூபா கேட்குறாருண்ணா. 8.5 லட்சம் ரூபா சொல்லிட்டு 800,000 ரூபாய்க்கு கொடுக்கலாங்கிறாரு. நேரில் வாங்க, வண்டி விலை கம்மியாக கொடுக்கலாம் உங்களுக்கு. இன்னும் 10-20 நான் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. அடுத்த ஒரு லோ பட்ஜெட்டு உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் தான். ஓனர் மட்டும் தேர்ட் ஓனராக ஆயிருப்பாங்க. 440,000 ரூபா கேட்குறாரு. ஜெயிலோ வண்டி நம்பர் நல்லா. ஆமாங்க, வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் தான். லோக்கல் டியூ ஆயிருக்கும்ண்ணா உங்களுக்கு. இப்போ 440,000 ரூபா பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. வாங்க, நேரில் வாங்க, என்ன கம்மி பண்ணி வாங்கி தரணும் வாங்கி தரேன் உங்களுக்கு. மாடல்ஸ் என்ன சொன்னீங்க? 2011 மாடல், 3 ஓனர். ஓனர் மட்டும் தேர்ட் ஓனர் ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால விலை கம்மியாக கொடுக்குறாங்க. இதுலேயே சிங்கிள் ஓனராக இருந்தால் இன்றைக்கு 5 ரூபா 6 ரூபா வரை கேட்குறாங்க. இதுலேயே வந்து சிங்கிள் ஓனர் வண்டி எங்கிட்ட ஒரு வண்டி நாளைக்கு ஒரு பார்க்கிங் செல் வரப்போகுது. 2012 மாடல், திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன், டாப் அண்ட் மாடல், ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் வரக்கூடிய கார். ஒரே ஓனர் வண்டி. 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். கார் வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். அந்த காரோடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. 6.5 லட்சம் ரூபா விலை கேட்குறாரு கஸ்டமர். டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி. 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன கொடுப்பார். 4 டயர் பூசி போட்டுருப்பார். வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் எழுதிங்கன்னா ஷோரூமில் இருந்து எடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் இருக்கும். 2012 மாடல், டாப் எண்ட் மாடல், ஜெயிலோ இஐ இருக்கு. லோ பட்ஜெட். ஆமாம், லோ பட்ஜெட். வண்டி நம்பர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது ஆல் 5. ஆமாங்க, TN22 ஆல் 5. 2008 மாடல், 2 ஓனர். செகண்ட் ஓனர் திருப்பூர் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் திருப்பூர்க்கார் தான். சென்னையில் இருக்கும்போது எடுத்துட்டு இங்கே வந்து அவங்க தம்பி பேருக்கு மாற்றிருப்பாங்க. 2008 மாடல், 2 ஓனரில் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்னா இந்த காரை பொறுத்தளவு வந்து ஒரு அப் டு டேட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கும். 2008 மாடல், பேப்பர்ஸ் 5 வருஷத்துக்கு லைவுங்க. இன்சூரன்ஸ் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கும். இந்த காரனுடைய விலை 6.5 லட்சம் ரூபா நம்ம போட் பண்ணுறோம். 6 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாங்கிறாரு. நேரில் வாங்க, இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த தொகைக்கு நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் சரிங்களாண்ணே. அடுத்த ஒரு பொலிரோ. இந்த பொலிரோ வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல், சிங்கிள் ஓனர், 150 ஓடி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா 99% இருக்கும் உங்களுக்கு. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி லோக்கல் ஒரு கம்பெனிக்காரங்க வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போன வீடியோலாம் இந்த பொலிரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 6.75 லட்சம் ரூபா ரேட் கோட் பண்ணியிருந்தோம். ஒரு 5-10 முன்ன பின்ன கொடுக்கலாங்கனாரு. 6 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி நான் ஃபைனலாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த காருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 6 லட்சம் ரூபா லோனே வாங்கி கொடுத்துறேன். உங்களோட ப்ரொஃபைல் பேசிட்டு ப்ரொஃபைல் பக்காவாக இருந்தேன்னா 6 லட்சம் ரூபா லோனே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். சூப்பர். அடுத்த உங்கூர் சைடு TN55 புதுக்கோட்டை பொலிரோ. அண்ணன் தான் இவர் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுக்க மாட்டேன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வெட்டி சுடர் வந்து வராரு உங்கள் ஊருக்கார் தான், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுங்க அப்படின்னாரு. 2009 மாடல்னா ஒரே ஓனர், TN55 புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன், பொலிரோ. டிஐ இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. நல்லா தரமாக வேண்டும் நினைப்பார். உள்ள சீட் கவரு, டயர் கண்டிஷன், நான் டயர்னாலுமே புதுசு. 4.5 லட்சம் ரூபா சொல்லிட்டு இருந்தார். 4.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாங்க அப்படின்னாரு. சூப்பர். 4.5 லட்சம் ரூபா நம்ம இப்போ சொல்கிறோம். நேரில் வாங்க, இன்னும் 10-20 கம்மி பண்ணி வாங்கி தரேன். கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் இப்போ சேனல் பேர சொல்லிட்டு வந்தால் டேங்க் ஃபுல்லு டீசல் அண்ணா. இதுவும் கொடுக்குறதாண்ணா. இது ஒரு லோ பட்ஜெட் தானே உங்களுக்கு. ஆமாண்ணா, இது 2004 மாடல்னா பெட்ரோல் காரு. ஓனர் மட்டும் தேடாயிருக்கும். பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும். 1.5 லட்சம் ரூபாய் கஸ்டமர் கேட்கறாரு. எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கேட்டு தள்ள. ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பெண்ண மறுபடியும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். வாங்க, ஒரு 1-5, 1-10 இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன். அது கீழே கேட்க வேண்டாங்கிறதுக்காக இது நான் சொல்றேன். 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு கேட்காதீங்க சரிங்களா. 1 லட்சம் ரூபாய்க்கு 2004 மாடல் பெட்ரோல் கார்னா செவலட் ஆப்ரா, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. 1.5 லட்சம் ரூபாய் விலை கோட் பண்ணியிருந்தாரு. எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆஃபர் ஆச்சு, தரமாட்டேன்ட்டாரு. மேற்கொண்டு அதை 5-10 முன்ன பின்ன சேர்த்து கொடுத்தாரு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். வாங்க வண்டி பாருங்க.
இந்த வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளவு கொடுக்கும்? ஒரு 10 கொடுக்குமா? ஆனா 15 கிலோமீட்டர் கிடைக்கும்னா 15 கிலோமீட்டர் கிடைக்கும். நீங்க ஹோண்டா சிட்டியினுடைய ஒரு காம்படிட்டர் தான் இது. நல்ல சொகுசான கார், லோ பட்ஜெட்டான கார், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃப்ரீ உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் பொலிரோ உங்களுக்கு டிஏ இன்ஜின். நீங்க அப்ளை பார்த்த ஒரு மெரூன் கலரும் டிஏ இன்ஜின் தான், இதுவும் டிஏ தான். 2008 மாடல்னா ஓனர் மட்டும் 4th ஓனர் திருப்பூர் நம்பர். வண்டி கிளாஸா இருக்கும் உள்ளலாம், எக்ஸலண்டா இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இன்ஜின் மணி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, நாலு இதுல வந்து நீங்க டிராபேக்னு பாத்தீங்கன்னா ஓனர் மட்டும் 4 ஓனர், அவ்வளவுதான் இந்த வண்டி. 2008 மாடல்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எதுவும், பேப்பர்ஸ் வந்து 5 வருஷத்துக்கு எஃப்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன், 1 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்றேன். வண்டி இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரா அலாய்வெல்லாம் போட்டிருப்பாங்க. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைனா 3.5 லட்சம் ரூபா கேட்குற 5-10 பின்ன பின்ன கொடுக்குறேன் வாங்க. ஓகே சூப்பர். ஆமாம், உங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த வண்டிக்கு உங்கள் பேரை சொன்னாங்க, இந்த வண்டிக்கு 5000 ரூபாய்க்கு நான் டீசல் வச்சு கொடுத்துறேன். ஓகேண்ணா, அந்த பிள்ளையரோ? ஆமாங்கண்ணா. ஆனால் இது 2012 மாடல், இது டிஏ எஸ்எல்எக்ஸ் தான் உங்களுக்கு. ஏசி பவர் ஸ்டேரிங் போகிற வாய்ஸ் மெயில் எல்லாமே வரக்கூடிய மாடல். 2012 மாடல், 2 ஓனர். சரிங்களா, ஆள் இன்னைக்கு காலில் துடைக்கிறதுக்கு ஆள் வரல, அதனால் துடைக்காமல் வச்சுருக்கிறேன். டஸ்ட்டாக இருக்கிறன்னு வண்டி இது தப்பாக நினச்சி பார்த்துறாதீங்க. வண்டி நம்மகிட்ட எல்லாமே குவாலிட்டி தான். எனக்கு வந்து என்னோடய தாரக மந்திரமே குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அந்த அளவுக்கு தான். 2012 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குன்னா வண்டி நீங்கள் 59 ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு. 2 ஓனர் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, 2 ஓனர் 70 என்னங்க? 70-80. ஆமாம், 70-80 எல்லாமே ஃபேன்சி நம்பர் தான் உங்களுக்கு. 2012 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது. கார்னுடைய விலை வந்து, இந்த கார்னுடைய விலை 5 லட்சம் ரூபா கேட்குறேன்னா ஒரு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த காரை அண்ணன் சேது அண்ணன் வெற்றி சூழல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து அண்ணன் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார்னா இந்த காருக்கும் உங்கள் ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்கு டேங்க், டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, நான் என் பொதுவாக வந்து ஆஃபரு பரிசெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதில் குறைச்சிடலாம் விலையா? இல்லைங்க அண்ணா, நான் உங்கள்கிட்ட 5000 ரூபா நான் சேர்த்து வாங்காமல் நான் அதுக்கு டீசல் அடிக்க பண்ண முடியாது. ஆனால் மனசார் நான் இதுக்கு நான் எங்கள் ஆஃபீஸில் பேசி நான் உங்களுக்கு, ஆமாம், ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு 5000 ரூபாய் 50 லிட்டர் டீசல் அடிச்சு கொடுத்துறேன். டேங்க் எவ்வளோ பிடிக்காது டீசல் அடிச்சு கொடுத்துறேன் கண்டிப்பாக. எங்கள் அதாவது வெளி மாவட்டத்துலேருந்து உங்கள்கிட்ட நான் ஓப்பனாகவே கேட்குறேன். ஆமாம், வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து நெருக்கினா நமக்கு 100+க்கு மேலே கார். ஆமாண்ணா, கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒரு 2 காராச்சும் கொடுத்துரும். கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸில். ஆமாங்க, வெளிமாவட்டத்தில் சேதனோட வெற்றி சூடோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசிட்டு அண்ணே நான் ஒரு பர்ச்சேஸ்டை அனுப்பிச்சுட்றேன், எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு அவர் வண்டி எடுத்துட்டாருன்னா அந்த வண்டிக்கு வந்து டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துறேன். பண்ணி கொடுத்துருங்க. நான் சொன்னால் பர்டிகுலராக ஒரு வண்டி, 4-5 வண்டிக்கு தான் எல்லா வண்டிக்கும் என்னால் பண்ண முடியாது. ஆமாம், பர்டிகுலர் வண்டிக்கு. சரிங்க, பர்டிகுலர் வண்டிக்கு நான்